சங்கீதத்திலிருந்து ஒரு சில சிந்தனைகளை மட்டும் நாம் தியானிப்போம் இந்த சங்கீதம் முழுவதும் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது ஒரு தேவ மனிதன் தன்னுடைய பாவங்களினுடைய விளைவாக தன்னுடைய அக்ரமங்களுடைய விளைவாக தன்னுடைய மதுகீட்டினுடைய விளைவாக தன்னுடைய வாழ்க்கைகளை தான் சந்திக்க நேரிட்ட எல்லா விதமான வேதனைகளை குறித்தும் அவமானங்களை குறித்தும் இழிவுகளை குறித்தும் சோர்வுக்குரிய காரியங்களை குறித்தும் திறந்து பேசுகிறான் அவன் பல விதங்களிலே பாதிக்கப்படுகிறான் பல விதங்களிலே அவன் கஷ்டப்படுகிறான் பல விதங்களில் நெருக்கப்படுகிறான் அவனுடைய விரோதிகளெல்லாம் அவனுக்கு எதிராக இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு அவனுக்கு எதிராக வருகின்றார்கள் ஆனால் அவ்விதமான ஒரு சூழலிலும் கூட அவன் தன்னுடைய வேதனையை மட்டும் முன்வைத்து தன்னுடைய சோர்வை மட்டும் முன்வைத்து ஆண்டவிடத்தில் கெஞ்சவில்லை ஆண்ட இரக்கத்தை இறக்கத்தை அவன் தேடுகிறான் அவன் ஆண்டோட்டத்தில் கிருவை தேடுகிறான் அதே நேரத்தில் தேவனுடைய பரிதாபத்தை பெற்றுக்கொள்ளுதில் மட்டும் குறியாக இருக்கவில்லை பல நேரங்களில் நம்முடைய தவறுகளை மறந்து விடுகிறோம் நம்முடைய குற்றங்களை மறந்து விடுகிறோம் நம்முடைய பாவங்களை மறந்து விடுகிறோம் ஆனால் அனுபவங்கள் சொல்லுவான் என்னுடைய மதுகேட்டு நிமிடம் என்னுடைய புண்கள் நாற்றம் எடுத்தது என்று சொல்லுகிறான் உன்னுடைய அம்புகள் என்னை தொலைத்திருக்கிறேன்னு சொன்ன காரணம் என்ன தேவையில்லாமல் ஆண்டோர் அம்புகளை அனுப்பினாரா இல்லை இவனுடைய அக்கிரமங்கள் இவனுடைய தவறுகள் இஸ் ஓன் ராங்ஸ் இஸ் ஓன் டிரான்ஸ்க்ரேஷன்ஸ் அவைகளை அவன் உணர்கிறான் இவைகள் எல்லாவற்றின் நிமித்தமாக என் வாழ்க்கையில் பலவிதமான பாதிப்புகள் பலவிதமான வேதனைகள் பலவிதமான சஞ்சலங்கள் அவற்றை அவன் மனந்திறந்து பேசுகிறான் இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையை கவனித்து பார்க்கும் பொழுது தங்களுடைய வாழ்க்கையிலே துன்பங்களை சந்திக்கின்ற பொழுது அந்த துன்பங்களை மட்டும் நினைக்கிறார்கள் தங்களுடைய வேதனைகளை மட்டும் நினைக்கிறார்கள் நான் கஷ்டப்படுகிறேன் நான் வேதனைப்படுகிறேன் நான் நெருக்கப்படுகிறேன் நான் ஒடுக்கப்படுகிறேன் நான் துன்பப்படுகிறேன் ஆனால் ஏன் இந்த துன்பங்கள் வந்தது எப்படி வந்தது நான் வாழ்ந்த வா விதங்களுடைய காரணமாக இருக்கக்கூடும் அல்லவா ஆனால் இந்த சங்கீத காரணம் எல்லாவற்றையும் என்ன செய்கிறான் ஒரு ஓப்பன் ஹார்ட் ஆண்டோட சொல்லி தன்னுடைய வேதனைகளை மட்டும் ஆண்டோடத்தில் முன்வைத்து ஜெபிக்காதபடிக்கு தன்னுடைய பக்கத்தில் இருக்கிற தவறு இப்போ இவது எல்லாம் அவனுக்கு எதிராக வர்றாங்க இவன் எப்போ விழுவான்னு அவனுக்கு எதிர்பார்த்துருக்குறாங்க எல்லோரும் இவனுக்கு எதிராக செயல்படுறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறாங்க இவன் விழுவதை பார்த்து எல்லோரும் வேடிக்கை பார்த்து அவனுக்கு எதிராக பேசுவதற்கு இழிவுபடுவதற்கும் ஆயத்தை பார்க்கிறான் இதெல்லாட்டையும் அவன் ஃபீல் பண்ணிக்கூடா பேசுகிறான் ஆனாலும் தேவனுடைய சமுதரி சொல்லுகிற பொழுது இவள் எல்லாவற்றுக்கும் பின்னணியில் என்னுடைய தவறுகள் என்னுடைய அக்ரமங்கள் இருக்கிறது தொடர்ந்து பதினேழு பதினெட்டு வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே நான் பார்க்குறோம் என் துக்கம் எனக்கு முன்பாக இருக்கிறது நான் தடுமாறி விழ எதுவாக இருக்கிறேன் எனவே என்னுடைய அக்ரமங்களை குறித்து நான் அறிக்கையிட்டேன் பாவங்களை குறித்து விசாரப்படுகிறேன் அப்போ அவன் ரெண்டு காரியங்களே செய்கிறான் அவனுக்கு முன்பாக துக்கம் இருக்குது உண்மையாக தேவனை தேடுவோள்க்கு முன்பாக என்ன இருக்கணும் சங்கீதக்கார பதினாறு ஹிட்டல் என்ன சொல்லுவான் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லிவிட்டு பதினொன்றாங்க சங்கி வசந்த சொல்லுவான் உம்முடைய சமூகத்தில் எனக்கு பரிபூர்ணமான ஆனந்தம் உண்டு பிகாஸ் ஐ ஹவ் புட் யூ பிஃபோர் மீ ஆல்வேஸ் உண்மை எனக்கு முன்பாக வச்சுருக்கிறேன் எனவே இன்னொரு பிரசன்ஸ் ஐகோ அதை ஃபுல் ஆஃப் ஜாய் சந்தோஷம் உண்டு ஆனால் இந்த சங்கீத எழுத என்ன சொல்கிறார் என் துக்கம் எனக்கு முன்பாக இருக்கிறது சங்கீதம் பதினாறு எழுதுனது யார் தாவிது தான் அங்கே என்ன சொன்னார் கர்த்தர் எனக்கு முன்பாக இருக்கிறான்னார் இங்கே என்ன சொல்கிறாரு துக்கம் ஆமாம் கர்த்தர் முன்பாக இருக்கிறதுவோன்ற ஒரு வாழ்க்கையில் நமக்கு என்ன பிரச்சனை என்ன கஷ்டம் இருந்தாலும் என்ன ஒரு மன சந்தோஷம் இருக்கும் நம்மை பார்க்கிறவர்களும் நம்ம சந்தோஷமாக தான் இருக்கிறோம் சமாதானமாக தான் இருக்கிறோன்னு அவங்க புரிந்து கொள்ள முடியும் ஆனால் கர்த்தருக்கு விரோதமாக கர்த்தருக்கு எதிராக கர்த்தருடைய வழியில் நடவாமல் கருத்துடைய வார்த்தைக்கு எதிராக நான் வாழுகின்ற பொழுது என்ன வந்து விடுகிறது நமக்கு முன்பாக இப்போது துக்கம் தடுமாறி விழா இதுவாக இருக்குன்னு சொல்லுவான் அங்கே என்ன சொன்னான் ஐ நாட் பி ஷேக்கன் பை எனி திங் எந்த ஒரு நாளும் நான் அசைக்கப்பட மாட்டேன் ஆக இந்த சங்கீதத்தை பார்க்கும் பொழுது அவன் என்ன செய்கிறான் தன்னுடைய துக்கங்களை மட்டும் முன்வைத்து ஜெபிக்காமல் துக்கங்களுக்கு காரணமான பிரச்சனைகளை முன்வைத்து ஜெபிக்கிறான் அதனுடைய விளைவாக தேவனுடைய கிருவை அவன் பெற்றுக்கொள்வதற்கான வழி என்ன செய்கிறான் உருவாக்குறான் இப்போ பாருங்கள் அவனுடைய விரோதிகளெல்லாம் அவனுக்கு எதிராக என்னமோ பேசுகிறாங்க இப்போ அவன் பதில் பேசல ஏன்னா இவன் பக்கத்துலேயே என்ன இருக்குது தவறு இருக்கிறது சரி நான் செய்த தவறு நான் செய்த பாவம் அதனுடைய விளைவாக நான் இப்போ கஷ்டப்படுகிறேன் அதனால் நீங்கள் எல்லோரும் என்ன பரிகாசம் பண்ணுறீங்க ஏழனப்படுத்துறீங்க சரி பேசுகிறவெல்லாம் பேசுங்கப்பா நான் ஒன்றும் என்ன செய்ய போகிறதில்லை செவடனை போல் அப்படின்னா ஒன்றுமே கேட்காமல் கேட்குது கேட்டாலும் என்ன செய்யறது அதை கொடுத்து ரெஸ்பாண்ட் பண்ணுறது அதுபோல் வாயில் வார்த்தை இல்லாதவனே போல் என்ன செய்கிறேன் ஒரு ஊமையினை போல் இருக்கிறேன் ஆனால் அதே நேரத்தில் ஆண்டவடை சமூகத்தில் ஊமையாக இருக்கல சிலர் வந்து மனுஷங்கிட்ட எல்லாம் வாய் திறந்து நல்லா பேசுவாங்க ஆண்டு விட்ட போய் என்ன செய்வாங்க ஆண்டோ விஷயத்தில் ஊமையாக இருப்பாங்க ஆண்டு விட்ட பேசுகிற ஒன்றுமே இருக்காது சிலர் ஜெப விலை கூட பாருங்கள் ஊமை ஊமை ஜெபந்தான் அப்படியே தியானம் மனம் திறந்து பேசணுங்க வாய் திறந்து பேசணும் வாய் திறந்து பேசணும் நீங்கள் பைபிள் படிக்கிற கூட வாய் திறந்து பேச படித்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவர் வரும் சூழ்நிலைகளுடைய விளைவாக நம்ம என்ன செய்யறோம் மௌனம் படிக்கிறோம் வாய் திறந்து படித்து போகிறேங்க எனக்கு அந்த பழக்கம் இல்லை இருந்தாலும் சொல்லுகிறேன் அந்த பழக்கம் ரொம்ப நல்லது எல்லாருக்கும் அந்த பழக்கம் எல்லா சூழலுக்கும் ஒத்து வராத காரணத்தினால செய்ய முடியும் ஆனாலும் அதில் ஒரு எஃபெக்ட் மனம் திறந்து பேசுகிறான் மனிதர்களுக்கு முன்பாக ஹூமையாக இருக்கிறான் பேசுகிறவங்களும் பேசுங்கப்பா நான் எங்கள் வாயில் ஒரு வார்த்தையும் இல்லாத போல் நடந்துக்கிறேன் அதே நேரத்தில் அவனுடைய இறுதியத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் என்ன செய்கிறான் அவனுடைய சமூகத்தில் கொட்டி தீர்த்து ஒரு ஆறுதலை தீர்கிறான் என் அக்கிரமங்களை அக்ரமங்களை நான் அடக்கிட்டு என் பாவங்களின் நிமித்தம் விசாரப்படுகிறேன் அப்போ வி சோ சாரி ஃபார் அவர் சின்ஸ் நம்முடைய பாவங்களுக்கு நான் என்ன செய்யணும் வருத்தப்படும் ஒல்லி வி கேன் ஹாவ் சான்ஸ் டு ஹாவ் த கிரேஸ் ஆப் காட் தேவனுடைய கருவை நான் பெற்றுக்கொள்ள முடியும்